தீபாவளி விரதம் இருக்கும் முறை அதனுடைய அளப்பரிய பலனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தீபாவளி திருநாளில் அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம எல்லோருமே கடைபிடிக்கப்படும் விரதத்தை தான் கேதர கௌரி வினோன்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேதர கௌரி விரதம் புரட்டாசி மாதத்தில் சுக்லபட்ச தசமி திதி அன்று தொடங்கப்படும். இந்த விரதத்தை 21 நாட்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதம் பெண்களுக்கானதுன்னே சொல்லலாம். எல்லா பெண்களும் இந்த விரதத்தை 21 நாட்கள் கடைபிடிக்க முடியாது. மாதவிலக்கு மற்றும் உடல்நலக் குறைவு உள்ள பெண்கள் இந்த விரதத்தை 7 நாட்கள், 9 நாட்கள் அல்லது 3 நாட்கள் இப்படி கடைபிடிக்கலாம். மாதவிலக்கு நின்றவர்கள், உடல் ஆரோக்கியமாக உள்ள பெண்கள் இந்த விரதத்தை 21 நாட்கள் மேற்கொள்ள முடியும். இவை எதுவுமே முடியாமல் போனாலும் சரி, கடைசி நாளான அமாவாசை திதியன்று ஒரு நாள் மட்டுமாவது இந்த பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வது நல்லது. கணவனோட ஆயுள் நீடிக்கவும் வீட்டில் சகலகலா செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகவும் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுவதாக சொல்லப்படுது. திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவரை வேண்டி இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இமயமலையில் கோதாரம் என்ற இடத்துல சிவன் சுயம்புவாக தோன்றியதாகவும் அந்த லிங்கத்தின் முன்பு பார்வதி தேவி தவம் மேற்கொண்டதனாலையும் இதற்கு கோதார கௌரி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுது. பார்வதி தேவிக்கு மற்றொரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கௌரி தான். பார்வதி தேவி எதற்காக இந்த தவத்தினை மேற்கொண்டாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு இங்கே பார்க்கலாம். கைலாய மலையில் பீரங்கி முனிவர் அவர் சிவனை தரிசி சென்றபோது சிவனுடைய பார்வதியும் அமர்ந்திருந்தாங்க. ஆனால் முனிவரோ பார்வதியை விட்டுவிட்டு சிவனை மட்டும் வணங்கி வழிபட்டார். இதனை கண்டு கோபம் கொண்ட பார்வதி சிவனை பார்த்து, உங்கள் பக்கத்தில் நானும் தான் அமர்ந்துள்ளேன். இந்த முனிவர் என் தேவியான என்னை தவிர்த்து உங்களை மட்டும் வணங்கி சென்றார் என்று கோபத்துடன் கேட்டுவிட்டு கைலாயத்தில் இருந்து கௌதம முனிவர் ஆசிரமத்திற்கு சென்றுவிட்டார். ஆசிரமத்திற்கு சென்ற பார்வதி தேவி கௌதம முனிவரிடம் கைலாயத்தில் நடந்ததை கூறினார். என்னவென்றெல்லாம் சிவனுக்கு இணையான சக்தி என்னிடம் இல்லை, ஆதலால் தானே பீருங்க முனிவர் என்னை விட்டுவிட்டு சிவனை மட்டும் வழிபட்டார் என்று சென்றுவிட்டார். நானும் சிவனும் பாதி ஆக வேண்டும் என்று தேவி அவர்கள் தன் கோபத்தை வெளிக்காட்டினாங்க. இதனை கேட்ட கௌதம முனிவர் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் அலசி ஆராய்ந்து கோதரேஸ்வரர் விரதத்தை பற்றி அம்பிகைக்கு கூறினாங்க. கௌதம முனிவர் கூறியபடி அம்பிகையும் 21 நாட்கள் விரதம் இருந்து சிவனை பூஜித்து சிவனின் ஒரு பக்கமான இடது பக்கத்தில் பார்வதி தேவி அமர்ந்து அர்த்தநாதீஸ்வரராக மாறி சிவனோட பாதியானார். அது மட்டுமல்லாமல் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பெண்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்க பெற வேண்டும் என்று பார்வதி தேவி சிவனிடம் வரம் பெற்று கொண்டாங்க. 21 இலைகளால் ஆன கயிற்றினை 21 முடிச்சுகளை இட்டு அந்த கயிற்றை சிவலிங்கத்தின் முன்பு அல்லது கலசத்தின் முன்பு வைத்து வழிபட வேண்டும். இதை தான் நோன்பு கயிறு என்று சொல்லுவோம். 21 நாட்கள் விரதத்தை கடைபிடிப்பவர்கள் சிவனுக்கு தினசரி பிரதோஷங்கள் ஏதாவது ஆனாலும் சரி, இதனை இறைவனுக்கு படைத்து வில்வ இலைகள் அல்லது பூக்களினால பூஜை செய்ய வர வேண்டும். தினசரி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். கடைசி நாளான அமாவாசை அன்று 21 முடிச்சிட்ட கயிறை நம்ம கைகளால் கட்டி கொள்ளலாம். நாம் விரதத்தை அமாவாசை அன்றுதான் முடிக்க வேண்டும். நம்பிக்கையுடனும் நாம் செய்யும் பூஜைக்கு பலன் நிச்சயம் இருக்குன்னே சொல்லலாம். தீபாவளி ஏன் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பல காரணங்கள் இருக்கிறதாகவே சொல்லப்படுது. கிருஷ்ண பராத்மான் நரகாசுரன் என்ற அரக்கனை கொன்ற நாளை தான் நினைவுபடுத்தும் விதமாக தீபாவளியாக கொண்டாடுகிறோம். அது மட்டும் இல்லாமல் தீபம் என்ற ஒளிவிளக்கு ஆவலி என்றால் வரிசை, தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து கொண்டாடுவதால் தீபாவளின்னு சொல்லப்படுது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடலை கடைந்த போது லட்சுமி தேவி வெளிவந்த நாளாகவும் சொல்லப்படுது. ராமபிரான் ராவண கொன்று சீதையை மீட்டு அயோத்திக்கு திரும்பிய நாளாகவும் பார்க்கப்படுகிறது. பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசத்தை முடித்த நாளாகவுமே சொல்லப்படுது. சமண தீர்த்தங்கரில் ஒருவரான வர்த்தமான மகாவீரர் நிர்வாணம் எய்திய நாளாகவும் ஆகியால சமணர்களுக்கு புனித நாளாகவும் கருதப்படுது.
சீக்கியர்களுக்கு பொற்கோயிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் இதுன்னே சொல்லலாம். அனைவரோட குருவின் ஆசீர்வாதம் பெற வருமாறு குரு அமர்தாஸ் அறைக்கூவல் விடுத்த நாளாகவும் பார்க்கப்படுது. இந்து மன்னர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் தான் விக்ரமாதித்தன். சிம்மாசனம் ஏறிய நாளாகவும் தீபாவளி கொண்டாடப்படுது. குஜராத்துகளில் வணிக சமுதாயத்தினருக்கு புத்தாண்டு புதுக்கணக்கு துவங்கும் நாள் தான் இந்த நாள். லட்சுமி பூஜை குபேர பூஜை நடக்கும் நாள் இது. இப்படி பல காரணங்கள் சொல்லப்படுது. இருந்தாலும் அனைத்திலையும் ஒரு உண்மை புலப்படும். இது எல்லா காரியங்களிலையும் வெற்றி பெற ஒவ்வொரு கடின உழைப்பை செய்தனர். ராமர் 14 ஆண்டுகள், பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசம் செய்த பின்னரே வெற்றி கிட்டியது. கடின உழைப்பின் மூலமாகவே இருள் அகன்று ஒளி தோன்றும் என்பதே தீபாவளியோட கருத்தாகவே இருக்கு. தீபாவளி என்றால் வெடிப்பு மத்தாப்பு கொளுத்துகிறோம். சமூகவியல் அறிஞர்கள் இதற்கு கூறும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதி மனிதர்கள் குகையில் வாழ்ந்தபோது உணவு சமைக்க மிருகங்களை அச்சுறுத்தி விரட்டவும் குளிர்காயமுமே தீய உதவியது. அது இன்னும் நமது மரபு அணுவில் இருக்குதுன்னே சொல்லலாம். அதனால தீ வைப்பதில் சிறுவர்களுக்கு எப்போதுமே ஆர்வம் இருக்கும். இதை பைரோமோனியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை கட்டுப்படுத்தா விடல கடையடப்பு, ஹர்த்தல் பங்க் போன்றவற்றில் இளைஞர்கள் ஈடுபட்டு பொது சொத்துக்களை தீ வைப்பாங்க. ஆக கட்டுக்கடங்காத இளைஞர்களை அபார சக்தியை வெளிப்படுத்தவே முறையாக சொக்கப்பனை கொளுத்துதல், வெடிவெடுத்தல் ஆகியவற்றை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. உலகம் முழுவதுமே நவம்பர் மாதத்தில் தான் சொக்கப்பனை கொளுத்தும் வழக்கம் இருக்கு. பிரிட்டனில் தீபாவளியை ஒட்டி கைபாஸ் டே என்று கொண்டாடுவார்கள். அப்போது சொக்கப்பனை வான வேடிக்கை இருக்கும். மேலும் நவம்பர் மாதத்தில் பயிர்களை அழிக்கும் பூச்சிகள் பெருகும். சொக்கப்பனை லட்சக்கணக்கில் தீபம் ஏற்றுதல் ஆகியன இரு பூச்சிகளை அழிக்க உதவுது. பூச்சிகள் தாமதமாக ஒளிய நாடி தீயில விழுந்து மாய்த்து கொள்ளும். ஆக உலகம் முழுவதும் சொக்கப்பனை உண்டு. அக்னியோட பெருமையை அறிந்தே உலகின் மிக பழமை மாத நூலான ரிக்வேதத்தில் அக்னி என்ற சொல்லில் துவங்கி அக்னி பகவான் பற்றிய பாடலுடன் முடிகிறது. இந்த முக்கிய பண்டிகைகளில் முழு நிலவு நாள்லையுமே வரும். தீபாவளி மட்டும் அமாவாசைக்கு முதல் நாள் துவங்கி 4வது நாள் நடப்பில் விளக்கு ஏற்றுவதும் பொருள் இருக்குதுன்னே சொல்லலாம். அதில் கூட ஒரு மருத்துவ பயனுடைய எண்ணெயை பயன்படுத்துவாங்க. முன்காலத்தில் சாலைகளில் உள்ள மரங்களில் விளக்கு ஏற்றுவது தீபாவளி கொண்டாடுவது கந்த புராணம் சொல்லப்பட்டிருக்கு. இதை மேல் நாட்டினர்கள் இன்றும் கொண்டாடுகிறாங்க. கிறிஸ்துவஸ் காலத்தில் மரங்களை நட்டு அதில் விளக்கு ஏற்றுவாங்க. பழைய கால தீபாவளி 4 நாட்கள் கொண்டாட்டமாக இருந்தது. சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் பரிசு கொடுக்கும் நாளாக, மகாபலி நினைவுபடுத்தும் நாளாகவும், யமதர்மராஜனை கொண்டாடும் நாளாகவும், நரக சதுர்த்தியாகவும் கொண்டாடப்படுவது. இதை பற்றி கலிகா புராணம், ஸ்கந்த புராணம் முதலிய நூல்களில் இருக்குன்னே சொல்லலாம். இப்போது கேரளாத்தில் ஓணம் கொண்டாடம் என்ன காரணம் இருந்ததோ அதே தீபாவளிக்கு கொடுக்கப்பட்டது. காலப்போக்கில் தீபாவளி மாறிவிட்டது. உலகிலேயே அதிகமான சுவையான இனிப்பு வகை தின்பண்டங்களை உடைய நாடு இந்தியாவே சொல்லலாம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் வெவ்வேறு வகை உணவு, ஒவ்வொரு கடவுள்களுக்கும் வெவ்வேறு வகை பிரசாதம். இப்படி வகை வகையான இனிப்புகள் உடைய நாடே உலகில இல்லைன்னே சொல்லலாம். 150 வகையான இனிப்புகளும், 25 வகையான பாயாசங்களும் சமையல் புத்தகத்தில் இருக்கின்றன. உலகில சர்க்கரை நோய் அதிகமுடைய நாடும் இந்தியாவே. அதனால இனிப்பு திருநாளான தீபாவளியில இனிப்புகளை அளவோடு உண்டு வளமாக வாழ வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷமென்றோ. தீபாவளிய பொருளாதாரத்தை கணக்கில் கொண்டா பல கோடிக்கணக்கான மக்களுக்கும் தொழிலுக்கும் பிழைப்புக்கும் ஆதாரமாகவே இருக்கு. அந்த வகையில தீபாவளி பலருடைய இல்லங்களில் ஒளி விளக்கை ஏற்றுகிறது. அஞ்சான இருள் அகன்ற ஞான ஒளி பிறக்கும் நன்னால் தான், தீமை இருள் அகன்ற நன்மை ஒளிக்கும் பிறக்கும் நாள் தான் இந்த இனிய தீபாவளி நாள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தீபாவளி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி viewers.